வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் குங்குமப்பூ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நெய் 50 ml, முந்திரி 50 g, தேவையான அளவு திராட்சை, 1 tablespoon ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை சால்ட், குங்குமப்பூ 10 mg, 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை. நாம் இப்போ கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதும் 3 tablespoon நெய் சேர்த்துக்கலாம். நெய் இப்போ சூடாயிடுச்சு. நாம் எடுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் திராட்சையை சேர்த்து வறுக்கலாம். இப்போ திராட்சை நல்லா வறுந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே நெய்யில் ரவையை 2 நிமிஷம் கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். ரவையை நெய்யில் வறுக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கேசரியும் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கலர் மாறாமல் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கேசரி குழையாமல் வரும். 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. அதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குங்குமப்பூவை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கொதி வர வரலையும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 கொதி வந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டே இருந்தால் தான் இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரவை வெந்துட்ட பிறகு தான் சர்க்கரையை சேர்க்கணும். அப்படி முன்னாடியே சேர்த்தா ரவை வேகாது. சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதோட வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம்.